ஆஸ்திரேலிய அணியின் கீ பவுலர்களான பேட் கம்மிங்ஸ், ஜோஸ் அசில்வுட் மற்றும் மிச்சல் ஸ்டார்க் ஆகியோர் T20 உலகக்கோப்பைக்கு முன்னாடி நடக்கிற வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான T20 சீரீஸ்ல இடம்பெறுவாங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. மூவரும் டெஸ்ட் போட்டிகளில் பிஸியா இருந்த நிலையில பிப்ரவரி மாதம் நடக்க இருக்க வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல ஸ்டார்க், பேட் கம்மிங்ஸ் மற்றும் ஹெசில்வுட் ஆகியோருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நடக்க இருக்கிற T20 தொடர்களையும் இவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படும் சொல்லப்பட்ட நிலையில T20 உலகக்கோப்பைக்கு தயாராகிற விதமா வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் நியூசிலாந்து T20 தொடர்களில் இவங்க பங்கேற்பாங்கன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இங்கிலாந்து இந்தியாவுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் ஜனவரி 25 தொடங்க இருக்கிற நிலையில இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆலி ராபின்சன் இந்தியாவில் பந்து வீசுறது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்காரு. முகமது ஷமியை மாதிரி பந்து வீச பயிற்சி செஞ்சு வர்றதாகவும் இஷாந்த் சர்மா பவுலிங் செய்கிற வீடியோக்களை பார்த்து வர்றதாகவும் சொல்லியிருக்காரு ராபின்சன். இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஜாகீர் கான் ஜூன் மாதம் நடக்க இருக்கிற T20 உலகக்கோப்பையை பத்தி கருத்து சொல்லியிருக்காரு. T20 உலகக்கோப்பை இந்திய அணியின் பவுலிங் லைன்அப்ல பும்ரா, முகமது சிராஜிக்கு அடுத்த இடத்துல அர்ஷதீப் சிங்கை சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காரு ஜாகீர் கான். 2019 உலகக்கோப்பையை இங்கிலாந்து அணி ஜெயிக்க முக்கிய பங்காற்றினவர் இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ச்சர். அதுக்கப்புறமா பெரிய அளவிலான சர்வதேச போட்டிகளில் ஜோப்ரா ஆர்ச்சர் பங்கேற்காத நிலையில ஜூன் மாதம் நடக்க இருக்கிற T20 உலகக்கோப்பையில இங்கிலாந்து அணிக்காக ஜோப்ரா ஆர்ச்சர் விளையாட இருக்கிறதா தகவல் வெளியான நிலையில ஜோப்ரா ஆர்ச்சரை T20 உலகக்கோப்பைக்கான பயிற்சிகளை மேற்கொள்ள ஏதுவாம் 2024 IPL தொடரில் இருந்து விலக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவுறுத்தி இருக்கிறதா செய்தி வெளியாகி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.